ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் நம்பா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா தளபதி 68. ஸோ எந்த ஒரு படத்தை வந்து பார்த்தா, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி இது தான், ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம், ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க வச்சுங்களா. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ இந்த ஒரு ஸோ ஸ்டோரியிலேருந்து தான் வந்து பார்த்தா சோஃபி மேலே செம ஒரு ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து பார்த்தா இந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தால் படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, ஒரு கேள்விக்குறிவாகவும் வந்து பார்த்தா, ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தா, ஸோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தளபதி 68 இந்த படம் வந்து பார்த்தா, ஸோ ரீசெண்டாக அறிவிச்சாங்க. அண்ட் இந்த படத்தை பூஜைலாம் போட்டாங்க, ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தா, ஸோ செகண்ட் ஷெடியில் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க வச்சிங்களா. ஸோ வெங்கட் பிரபு இந்த ஒரு படத்தை பயங்கரமாக செம ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தா எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்தில் ஸோ அது ஸ்டோரியோட இருக்கட்டும், ஸோ அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் கேஸ்ட்னா வந்து பார்த்தா, ஸோ 90s ஃபேமஸான, ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தா, ஸோ ஒரு சில படத்தில் தேர்வு பண்ணி நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை தான் வந்து பார்த்தா இந்த ஒரு படத்துக்குள்ளே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஒரு படம் ஸோ கில்லி, ஸோ போக்கிரி இதெல்லாம் நம்ம எந்த மாதிரி பார்த்துப்போம், ஸோ அந்த மாதிரி சேம் ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் வந்து பார்த்தா இந்த படமும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ போக்கிரி எந்த மாதிரி ஒரு காமெடி கலந்தா அண்ட் வந்து பார்த்தா ஒரு போலீஸ் ஸோ தளபதியாக இருக்கும், அண்ட் வந்து பார்த்தா ஒரு கேங்ஸ்டர் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தளபதி 68 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு காமெடி அண்ட் ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வெங்கட் பாபாவோட ஸோ ஒரு இம்பார்ட்டான ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவர் எடுத்த ஒரு பேட்டர்னில் எடுக்க மாட்டார், அண்ட் அவர் ஒரு ஸ்டைலில் ஒன்று எடுப்பார், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். படத்தோட ஆஃபிஷியல் ஃபஸ்ட் லுக் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ பார்ப்போம், ஏன்னா யுவனோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு அழகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் நிமிஷம் பண்ணலாம். வேறு ஒரு கன்சர்ஸ் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.